அண்மை செய்தி. சேலம் ஆட்டையாம்பட்டியில் போலீசார் லஞ்சம் வாங்கியதை படம் பிடித்த செய்தியாளர் மிரட்டப்பட்ட விவகாரம். செய்தியாளரை ஜீப்பில் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர், தலைமை காவலர் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ், இது குறித்தான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். சேலம் மாவட்டம் ஆட்டையாம்பட்டி காவல் நிலையில் பணியாற்றி வரும் காவல் உதவி ஆய்வாளர் ராமன் மற்றும் தலைமை காவலர் ராமச்சந்திரன் ஆகியோர் இன்று காலை ரோந்து வாகனத்தை நிறுத்தி அந்த வழியே சென்ற லாரி ஓட்டுநர்களிடம் பணம் வசூலித்துக் கொண்டிருந்தனர். அப்போது இந்த காட்சியை செய்தியாளர் படம் பிடித்தார். இதனால் கோபமடைந்த காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் தலைமை காவலர் செய்தியாளரை ஜீப்பில் ஏற்றி காவல் நிலையத்தில் அழைத்துச் சென்றனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. இந்த பிரச்சனை குறித்து சேலம் மாநகர காவல் ஆணையாளர் பிரவீன்குமார் அபிநபு தொலைபேசி மூலம் ஆட்டையாம்பட்டி காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் கேட்டிருந்தார். பின்னர் செய்தியாளரை ஜீப்பில் ஏற்றி அழைத்து சென்று விசாரித்த ஆட்டையாம்பட்டி சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ராமன் மற்றும் தலைமை காவலர் ராமச்சந்திரன் ஆகியோரை ஆயுதப்படைக்கு மாற்ற சேலம் மாநகர காவல் ஆணையாளர் பிரவீன்குமார் அபிநபு உத்தரவிட்டிருக்கிறார். இது தவிர ஆட்டையாம்பட்டி காவல் நிலையத்திற்கு காவல்துறை உயரதிகாரிகள் சென்று தற்போது நேரில் விசாரணை நடத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.